வெல்கம் டு ஆர்கே ஜாப்ஸ் இன்ஃபோ. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இளைஞர்களுக்கு பிடித்தமான ஒரு வேலை வாய்ப்பு அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதாவது இந்தியன் கோஸ்ட் கார்டு, இந்திய கப்பல் படையில் வேலை வாய்ப்பு, அதை பற்றின ரெக்ரூட்மெண்ட் நோட்டிஃபிகேஷன் தான் இப்போ நம்ம ஃபுல் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல்ன்ற அந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணி விடுங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். அப்போ தான் நீங்கள் அந்த வீடியோவில் எந்த வேலையை பற்றி தகவல் வந்திருக்கு அப்படின்றத பார்த்துட்டு அந்த வேலை உங்களுக்கு ஒத்து போச்சுன்னா நீங்கள் உடனடியாக அப்ளை பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது இந்த இந்தியன் கோஸ்ட் கார்டோட ரெக்ரூட்மெண்ட் நோட்டிஃபிகேஷன், அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் தான் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. இது அப்ளை பண்ணணும் அப்படின்னா ஆன்லைனில் தான் அப்ளிகேஷன் போடணும். அந்த ஆன்லைன் லிங்க்கும் வெப்சைட்டோட அட்ரஸு ரெண்டுமே வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன். அதில் போய்ட்டு நீங்கள் பார்த்துட்டு அப்ளை பண்ணுறதுனாலும் அதில் பண்ணலாம், இல்லை வெப்சைட்டில் போய்ட்டு நோட்டிஃபிகேஷன் பார்க்கணுனாலும் நீங்கள் அதில் பார்க்கலாம். இன்னொரு விஷயம், இது வந்து அப்ளை பண்ணுறதுக்கு உண்டான ஆன்லைன் ஸ்டார்ட் ஆகிற டேட்டு பார்த்திங்கன்னா ஜூலை மாதம் 2ஆம் தேதி காலையில் 10 மணிக்கு தான் ஸ்டார்ட் ஆகும். அப்போ தான் உங்களுக்கு ஆன்லைனில் அப்ளிகேஷன் லிங்க்கு கிடைக்கும். நீங்கள் இந்த நோட்டிஃபிகேஷன்லேயே டவுன்லோட் பண்ணி பார்த்தீங்கன்னா க்ளீனாக போட்டிருக்காங்க, ஜூலை 2ஆம் தேதி தான் அப்ளை பண்ணுறதுக்கு அப்ளிகேஷன் லிங்க்கு கிடைக்கும். அப்ளை பண்ண லாஸ்ட் டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூலை 16ஆம் தேதி தான் லாஸ்ட் டேட்டு. இப்போ நம்ம இதில் என்ன எலிஜிபிலிட்டி, என்ன எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், என்ன சேலரி, என்ன ஏஜ், மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே 1 பை 1 பார்த்துருவோம். இதில் அப்ளை பண்ண போகிற போஸ்ட்டுன்னு பார்த்தா 3 போஸ்ட்டு தான் வந்து டெஸ்டினேஷன் 3 தான் சொல்லியிருக்காங்க. 22 வயதுக்குட்பட்ட திருமணமாகாத ஆண்கள் மட்டும்தான் இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. போஸ்டிங் நேம் பார்த்திங்கன்னா, ஒன்று நேவிக் ஜென்ரல் டியூட்டி, இன்னொன்று நேவிக் டொமஸ்டிக் பிரான்ச், இன்னொன்று யான்ட்ரிக். இந்த 3 போஸ்ட் இந்த டெஸ்டினேஷனுக்கு தான் வந்து இப்போது அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறது. அதுக்கு என்னென்ன எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேவிக் அப்படின்ற போஸ்ட்டு அந்த ஜென்ரல் டியூட்டி போஸ்ட்டுக்கு வந்து 12th பாஸ் பண்ணியிருக்கணும். 12th வந்து மேக்ஸ் அண்ட் ஃபிசிக்ஸ் 2 சப்ஜெக்டும் இருக்கணும், அந்த மாதிரி குரூப்பாக இருக்கணும். நேவிக் டொமஸ்டிக் பிரான்ச் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10th பாஸ் பண்ணியிருந்தால் போதும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. யான்ட்ரிக் அந்த போஸ்டிங்க்கு வந்து 10th பாஸ் பண்ணி டிப்ளமோ முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 3 இயர்ஸ் ரெகுலர் கோர்ஸு பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டிப்ளமோவில் எலக்ட்ரிக்கல், டிப்ளமோ இன் மெக்கானிக்கல், டிப்ளமோ இன் எலக்ட்ரானிக்ஸ், டிப்ளமோ இன் டெலிகம்யூனிகேஷன், டிப்ளமோ இன் ரேடியோ அண்ட் பவர் இன்ஜினியரிங், இந்த ட்ரேடில் டிப்ளமோ முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு இன்னொரு ஆப்ஷன், அதுலேயே 12th பாஸ் பண்ணிட்டு 12th பாஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டிப்ளமோ இன் எலக்ட்ரிக்கல் இல்லை மெக்கானிக்கல் இல்லை எலக்ட்ரானிக்ஸ் இல்லை டெலிகம்யூனிகேஷன் 2 இயர்ஸோ இல்லை 3 இயர்ஸோ ஏஐசிடிஇயில் முடித்து சர்டிஃபிகேட் வாங்கியிருக்கிறவங்களும் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ஆல் இண்டியா கவுன்சில் ஆஃப் டெக்னிக்கல் எஜுகேஷன் இன்ஸ்டியூட்டில் படித்தவங்க அதிலேருந்து சர்டிஃபிகேட் வாங்கினவங்களும் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஏஜ், 18 வயசுலேருந்து 22 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது 1 பிப்ரவரி 2000 அதிலிருந்து 31 ஜனவரி 2004 இன் பிட்வீனில், இதுக்கு இடையில் பிறந்தவங்க மட்டும்தான் இந்த வேலைக்கு அப்ளை பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் ஒரு ஆப்ஷன் ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. எஸ்சி அண்ட் எஸ்டி கேட்டகரி 5 இயர்ஸ் ரிலாக்ஸேஷன், ஓபிசிக்கு 3 இயர்ஸ் வந்து ரிலாக்ஸேஷன் உண்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த டேட்லேருந்து இந்த கேட்டகரியை சேர்ந்தவங்க அந்த 5 இயர்ஸ்க்கும் இந்த 3 இயர்ஸ்க்கும் ஏஜ் வந்து ரிலாக்ஸேஷன் உண்டுன்னு போது நீங்கள் கால்குலேட் பண்ணிக்கலாம் எந்த வயசு வரைக்கும் அப்படின்றத. இந்த ஓவரால் வேகன்சி 350 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா போஸ்ட் வைஸ் வந்து தனியாக பிரித்து கொடுத்துருக்காங்க. அதில் நேவிக் ஜென்ரல் டியூட்டி அப்படின்றதில் 260 வேகன்சி, நேவிக் டொமஸ்டிக் பிரான்ச்சில் 50 வேகன்சி,
யாண்ட்ரிக் மெக்கானிக்கலில் வந்து 20 வேகன்சி, யாண்ட்ரிக் எலக்ட்ரிக்கலில் 13 வேகன்சி, யாண்ட்ரிக் எலக்ட்ரானிக்ஸில் 7 வேகன்சி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓவரால் டோட்டல் பார்த்தீங்கன்னா 350 வேகன்சி வருது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணுறது, ஹவு டு அப்ளை அப்படிங்கிறது நிறைய டீட்டெயில்ஸ் இருக்குது. அதாவது ஜூலை 2ஆம் தேதி ஆன்லைனில் எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்றது. அப்ளை பண்ணுறதுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா நோட்டிஃபிகேஷனில் மெயில் ஐடி கொடுத்துருக்காங்க, அதுலேயும் மெயில் பண்ணி கேட்டால் ரிப்ளை பண்ணுவாங்க. தென் ஃபோன் நம்பரே வேறு கொடுத்துருக்காங்க, அதுலேயும் நீங்கள் ஃபோன் பண்ணி கேட்கலாம். ஆனால் நம்ம சப்ஸ்கிரைபருக்கு அப்ளை பண்ணுறதுக்கு தெரியல உங்களுக்கு அப்படின்னா, நம்ம சப்ஸ்கிரைபருங்க நமக்கு வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். குறைஞ்சது ஒரு 5-6 பேர் வந்து நீங்கள் கேட்டிங்களா, டெஃபினட்டாக ஹவு டு அப்ளை அப்படிங்கிறத ஒரு வீடியோவை நான் உங்களுக்காக கண்டிப்பாக நிச்சயமாக போடுறேன். ஆனால் குறைஞ்சது ஒரு 5-6 பேர் கேட்டால் தான் பண்ண முடியும். ஒருத்தர் 2 பேர் கேட்டிங்கன்னா இன்ட்ரெஸ்ட் இல்லை போல இருக்குது அப்படின்ற மாதிரி கொஞ்சம் யோசிக்க தோணும். அதனால் கண்டிப்பாக நிறைய பேர் கேட்டாங்கலாம், அதுக்கேற்ற மாதிரி அந்த ஒரு வீடியோவை தனியாக நான் பண்ணி போடுறேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா பேஸ்கேல். இதில் பேஸ்கேல் பார்த்திங்கன்னா நேவிக் அண்டு ஜென்ரல் டியூட்டி அண்டு நேவிக் டொமஸ்டிக் பிரான்ச்சுக்கு வந்து பேசிக் பேமெண்ட் வந்து 21,700 ப்ளஸ் அதர் அலவன்சஸ் டிஏ இன்க்ளூட் நிறைய இருக்குது, ப்ளஸ் அதர் அலவன்சஸ் நிறைய சொல்லியிருக்காங்க, அந்த டீட்டெயில்னா இருக்குது. அதுக்கப்புறம் இந்த யாண்ட்ரிக் அந்த போஸ்டிங்க்கு பார்த்திங்கன்னா பேசிக் மட்டுமே 29,200 ருபீஸு ப்ளஸ் அதர் அலவன்சஸ் உண்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு அப்ளை பண்ணுறவங்க பார்த்திங்கன்னா ஹைட் வந்து மினிமம் 157 சென்டிமீட்டர் வந்து ஹைட் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நார்மல் செஸ்ட்டுக்கும் அதுக்கப்புறம் மூச்சு இழுத்து பிடிக்கும் போதும் 5 சென்டிமீட்டர்ஸ் டிஃப்ரெண்ட் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. செலெக்ஷன் ப்ரொசீஜர் அப்படின்னு பார்த்திங்கன்னா முதல்ல ரிட்டன் எக்ஸாம் இருக்குது, அதுக்கப்புறம் வந்து ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் இருக்குது, அதுக்கப்புறம் வந்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாமினேஷன் ஃபீஸ், அது பார்த்திங்கன்னா கேண்டிடேட் வந்து 250 ருபீஸ் வந்து பே பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் இது வந்து எஸ்சி அண்ட் எஸ்டி கேட்டகரிஸ்க்கு வந்து எக்ஸம்டட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பார்த்த உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். எந்த டவுட்டுனாலும் கமெண்ட்ஸில் கேளுங்கள், ரிப்ளை கொடுக்குறேன். ஆல் தி பெஸ்ட், நன்றி, வணக்கம்.